ஹே ஸ்குவாட், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்பறேன். இன்னைக்கு பார்த்து நம்ம இன்குபேட்டர் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் 26 வச்சு நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன் இன்குபேட்டர் வைக்கும் போது. அந்த வீடியோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தர மறக்காம செக் பண்ணி பாருங்கள். நான் வந்து மொத்தமாக 26 வச்சேன், எனக்கு வந்து 23 சிக் அடிச்சாங்க. நான் என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இந்த வீடியோ நான் சொல்ல போகிறேன். நீங்கள் வந்து புதுசாக இன்குபேட்டர் வைக்க போகிறீங்க இல்லை இன்குபேட்டர் வச்சிருக்கீங்கன்னா மறக்காம இந்த ஸ்டெப்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரிசல்ட் இருக்கும். ஸ்குவாட், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டே 19. இந்த 19 நாள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு விஷயத்தை கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணி ஆகணும். ஒன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து முட்டையை வந்து நீங்கள் ரொட்டேஷன் பண்ணவே கூடாது. இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஈரப்பதம், இம்யூனிட்டி கண்டிப்பாக நீங்கள் மெயின்டைன் பண்ணி ஆகணும். இம்யூனிட்டி நீங்கள் எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நீ பார்த்தீங்கன்னா சிக்கு வந்து ஆச் ஆயிருந்தாலுமே அது முட்டையிலேருந்து வெளியே வரது கண்டிப்பாக இம்யூனிட்டி கண்டிப்பாக ரொம்ப முக்கியம். நீங்கள் எந்த அளவு நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு வந்து சிக்கு வந்து நிறைய கிடைக்கும். அதை எப்படிலாம் நான் மெயின்டைன் பண்ண தான் நான் சொல்ல போகிறேன். வாங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே மேனை வச்சுருந்துருப்பேன். அந்த ஸ்ப்ரே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஸ்ப்ரே வந்து கண்டிப்பாக தேவைப்படும். நீங்கள் ரெண்டு பவுலில் தண்ணி வச்சாலும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இம்யூனிட்டி பார்த்தீங்கன்னா 55 தான் காட்டுது. அதை எப்படி இன்க்ரீஸ் பண்ண தான் நான் காட்ட போகிறேன். எங்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ப்ரே ஒன்று வந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து நாங்கள் அந்த முட்டை மேலேருந்து லைட்டாக நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டாலே போதும். ரொம்பலாம் அடிக்க வேணாம், சும்மா லைட்டாக வந்து எல்லா முட்டை மேலேயும் நீங்கள் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி விடணும். இம்யூனிட்டி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். முட்டை வந்து அந்த ஓடு உடச்சிட்டு வந்து இம்யூனிட்டி ரொம்ப முக்கியம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 91 வந்து நம்ம இம்யூனிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். இம்யூனிட்டி எவ்வளோ தேவைன்னா 95 வரையும் தேவைப்படும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டே வந்து 20. இன்னைக்கு ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எந்த அளவுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. முட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி மூக்கு குத்திருக்கு அப்படின்ட்டு இம்யூனிட்டி பார்த்தீங்கன்னா 76 இருக்கும். அது ஏன் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க, இம்யூனிட்டி கம்மியாக இருக்கும். நீங்கள் அப்பப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக நீங்கள் ஓப்பன் பண்ணும்போதெல்லாம் இம்யூனிட்டி வந்து குறைஞ்சிட்டே தான் இருக்கும், ஈரப்பதம் குறைஞ்சிட்டே தான் இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா காலை ஒரு டைம் பண்ணலாம், மதியம் ஒரு டைம், ஈவினிங் ஒரு டைம், நைட்டு ஒரு டைம், 4 நீங்கள் வந்து எக் ரொட்டேஷன் பண்ணுற மாதிரி லைட்டாக நீங்கள் முட்டை வந்து ஸ்ப்ரே பண்ணி விடலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 21 ஆஃப்டர்நூனில் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய முட்டையில் வந்து பார்த்தீங்கன்னா மூக்கு குத்திருந்துச்சு. அப்போவே வந்து எனக்கு பொறிச்சிடும், அந்த ஈவினிங்குள்ளே பொறிக்க போது இல்லை நைட்டுக்குள்ளே பொறிச்சிடும்ட்டு எனக்கு தெரிஞ்சுது. அப்புறமா ஈவினிங் வந்து பார்க்காம பார்த்தீங்கன்னா ஒரு முட்டை வந்து அந்த இது சிக்கு வந்து வெளியே வந்துச்சு முட்டையிலேருந்து. ஃபஸ்ட்டு சிக்கே இவங்க தான் நம்மளோடது. இது பார்த்தீங்கன்னா வந்து முட்டை வந்து அந்த பக்கத்தில் இருந்தாலே அது வந்து சரியாக அதில் வெளியே வர முடியல. நான் என்ன பண்ணால் அந்த முட்டையை வந்து எடுத்து விட்டோன்னே வந்து வெளியே வந்துட்டாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து முட்டையிலேருந்து வெளியே வந்த உடனே அந்த முட்டை ஓட வந்து நீங்கள் தனியாக எடுத்துருங்க. அந்த முட்டை ஓட பார்த்தீங்கன்னா மற்ற முட்டையிலலாம் வந்து சிக்கிட்டு வெளியே வர முடியாதெல்லாம் ஆகும். அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்துட்டே இருக்கணும். வெளியே வருதா அந்த டைமில் வந்து நீங்கள் எடுத்து விடணும். நீங்கள் விட்டுட்டு நீங்கள் அந்த டைமில் இல்லைன்னா கண்டிப்பாக அது இன்னொரு முட்டையை வந்து அது வெளியே வர முடியாது, அதை கண்டிப்பாக பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா 3 நான் வந்து ஈவினிங் 6:00 வந்து பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா 3 வந்து பார்த்திங்கன்னா ஆச் ஆயிருந்துது. பக்கத்திலே பார்த்தீங்கன்னா இன்னொரு சிக்கு வந்து ஆச் ஆகிறதுக்கு ரெடியாக இருந்துச்சு. அந்த முட்டையை பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து இடுக்கமாக இருந்தாலும் அதில் சரியாக வெளியே முடியல, வெளியே வர முடியல. நான் வந்து லைட்டாக தள்ளி வச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த தலை வந்து வெளியே நீட்டுருச்சு. நீங்கள் வந்து இன்குபேட்டர் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் வந்து தாராளமாக கொஞ்சம் பெரிய இடத்துல பண்ணுங்கள். ஒரு முட்டை கொஞ்சம் கேப் விட்டு பண்ணுங்கள். நான் வந்து ரொம்ப பக்கத்தில் வச்சதுனால பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஃப்ரீயாக வெளியே வர முடியல. அப்புறம் வந்து நான் பார்க்கறதுக்காண்டி பார்த்தீங்கன்னா எல்லா முட்டையும் ஒரு 4 வந்து ஆச் ஆயிருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு நான் ஒரு 7:00 வந்து பார்க்குற ஒரு சோகமான விஷயம் நடந்துச்சு எனக்கு. என்னென்னா பார்த்தீங்கன்னா வந்து இந்த சின்ன பவுலில் வந்து நான் வந்து தண்ணியில் வந்து இந்த ஒரு சிக்கு வந்து விழுந்துச்சு. அது எப்படி தான் விழுந்துச்சுன்னு எனக்கு எப்போவும் தெரியல. நான் வந்து இந்த மாதிரி விழுந்து சொல்லிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஹைட்டாக வச்சேன். அந்த ஹைட்டில் எப்படி அது ஏறி விழுந்ததுன்னு எனக்கு தெரியல, எனக்கு ஒன்றுமே புரியல. ஸ்குவாட், எப்படி அது விழுந்துன்னு அது பார்த்தீங்கன்னா ஒன்று மேலே ஏறி போயிட்டு அது உள்ளே விழுந்துருக்கும்ட்டு நான் நினைக்கிறேன். அப்படி தான் விழுந்துருக்கணும், ஏன்னா ஒரு கோழிக்கு மேலே இன்னொரு கோழி ஏறி அப்படியே வந்து உள்ளே போய் கோழி கொஞ்சம் விழுந்துருக்கணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த தப்பை நீங்கள் பண்ணாதீங்க. இந்த சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை நான் புதைச்சிட்டேன். நான் வந்து எவ்வளோ ட்ரை பண்ண அதை வந்து சரி பண்ண முடியுமோ அதை சரி பண்ண முடியல ஸ்குவாட். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வந்து டப்பாவில் அந்த பவுலில் எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து நான் நூல் சுற்றி வச்சிட்டேன். கண்டிப்பாக இந்த ஸ்டெப் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ஒரு பவுலில் தண்ணி வைக்கிறீங்கன்னா அந்த பவுலை சுற்றி ஏதாச்சும் கயிறு மாதிரி கட்டிடுங்க. இல்லைன்னா கண்டிப்பாக என் நடந்த மாதிரி தான் நடக்கும். அந்த பவுலில் பார்த்தீங்கன்னா கயிறு கட்டுங்க, ஆனால் தட்டு மட்டும் போட்டு மூடாதீங்க, அந்த ஈரப்பதம் வந்து குறைஞ்சிரும். இந்த மாதிரி கயிறு போட்டு நீங்கள் கட்டினா தான் பார்த்தீங்கன்னா ஈரப்பதமும் இருக்கும், அந்த கரெக்டான ஒரு இமீடியட்டே மெயின்டைன் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கா வந்து பொறிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா டே 20 இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கா வந்து ஆச் ஆகிட்டு இருக்காங்க. இப்போ நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்க டைம் பார்த்தீங்கன்னா 12:00 சம்திங் நினைக்கிறேன். அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா வந்து நைட்டு ஃபுல்லாக வந்து நான் தூங்கல. இதை தான் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கா ஆச் ஆகிட்டே இருந்தாங்க. கரெக்டாக நான் ஒரு முட்டையாக வந்து அந்த உடையிற முட்டைலாம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க முட்டை மேலே போய் மாட்டிக்கும், அந்த சிக்கு வர முடியாத இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா நான் வந்து வெயிட் பண்ணி ஒரு முட்டையாக வந்து எடுத்து வச்சுருந்தேன். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரூடிங் செட்டப் பண்ணி வச்சிட்டோம். நம்ம இன்குபேட்டர் பக்கத்துலேயே ரைட்லாம் செட் பண்ணி எல்லாம் செட் பண்ணிட்டோம். நம்ம வந்து பொறிச்ச சிக்கெலாம் வந்து தனியாக எடுத்து வச்சிட்டோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த 20 மறுநாள் பார்த்தீங்கன்னா 21 ஆக போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா 20 தான். டைம் பார்த்தீங்கன்னா 12:00 வந்து 2:00 வந்து நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். பார்த்தீங்கன்னா 3 இருக்காங்க, மற்ற சிக்கலாம் பார்த்தீங்கன்னா மூக்கு குத்திருக்கு. அடுத்து வந்து நம்ம பார்த்தீங்கன்னா 21 மார்னிங் பார்க்கல எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நீ பார்த்தீங்கன்னா 21 மார்னிங் நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஆச் ஆயிருக்காங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா மட்டும் வந்து 7 இருக்குது. இம்யூனிட்டி பார்த்தீங்கன்னா 90 இருக்குது. பார்த்தீங்கன்னா அந்த ஒரு முட்டையில் பார்த்தீங்கன்னா வந்து கரு இருக்காது, மீதி 6 முட்டையில் வந்து கரு இருக்கும். 3 முட்டை பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இன்குபேட்டரை வச்சுட்டு நான் அடுத்த நாள் எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு 3 முட்டை நான் வந்து வச்சிருப்பேன். நீங்கள் அந்த மாதிரி வைக்கலாமான்னு கேட்டால் நீங்கள் ஒரு நாள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வைக்கலாம். இன்றைக்கி வைக்கிறீங்கன்னா அடுத்த நாள் கண்டிப்பாக நீங்கள் இன்குபேட்டரில் வைக்கலாம். நீங்கள் ரெண்டு நாள் கழிச்சுனா வந்து கண்டிப்பாக வச்சுன்னா அது வேஸ்ட்டாக தான் ஆகும். நம்ம ஏன்னா நம்ம கடைசியில் பார்த்தீங்கன்னா வந்து முட்டையை வந்து ரொட்டேஷன் பண்ண மாட்டோம்.
அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இம்யூனிட்டி வந்து நம்ம ஈரப்பதத்தை வந்து அதிகப்படுத்துவோம். அந்த முட்டைக்கு பார்த்தீங்கன்னா ஈரப்பதம் அதிகமாக தேவைப்படும், இந்த முட்டைக்கு பார்த்தீங்கன்னா கம்மியாக தேவைப்படும். அதனால பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து விற்கிற டேட்லேருந்து தான் நீங்கள் கரெக்டாக விற்கணும். எக்ஸ்ட்ராவாக நீங்கள் அடுத்த நாள் அதுக்கு அடுத்த நாள் தள்ளி வச்சுனா அந்த முட்டை தான் வேஸ்ட் ஆகும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 20 வந்து நைட்டு பார்த்தீங்கன்னா எல்லா முட்டையும் பொறிச்ச முட்டையெல்லாம் நான் ஓடலாம் நான் தனியாக வச்சுட்டேன். இன்னும் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 6 முட்டை இருக்குது. இந்த 6 பார்த்தீங்கன்னா 3 வந்து இந்த மூக்கு குத்திருக்கு, மீதி 3 பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டாக தான் இருக்குது. நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா 11:00 நான் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு முட்டை வந்து பார்த்தீங்கன்னா பொறிச்சிடுச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 5 இருக்குது. 5 வந்து கரு கூடி இருக்காது, நான் அதை அப்படி தான் வச்சுருந்திருப்பேன். இன்னும் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து என்ன வந்து 4 இருக்குது. 4 பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா வந்து 3:00 ஆகுது மார்னிங்கு. நான் வந்து தூங்காமல் வந்து நான் வந்து இதை தான் பார்த்துட்டு இருந்தேன். 2 வந்து ஆச்சாகி வெளியே வந்துட்டாங்க. பாருங்கள் இந்த சைடில் ஒன்று இருக்குது, அந்த சைடில் ஒன்று இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா 4 இருக்குது. அந்த 4 பார்த்தீங்கன்னா 1 வேஸ்ட்டு. இந்த 1 தான் பார்த்தீங்கன்னா அந்த இப்போ வந்து பொறிக்க போகுது. நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. இது பார்த்தீங்கன்னா அந்த மொட்டை கழுத்து கூட தான் வரணும்னு நினச்சிருந்தேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மொட்டை கழுத்து கூடையே வந்துச்சு. ஏன்னா அது வந்து பொறிக்கும் அந்த மொட்டை கழுத்து போகக்கூடிய பார்க்கும்போது. இன்னும் பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. அந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அது பொறிக்குமா பொறிக்காதுன்றதுக்காகவே நான் வந்து ஒரு 2 ஃபுல்லாக வச்சுட்டு இருந்தேன். 20 இன்றைக்கி 1 22 வச்சுருந்தேன், 23 வச்சுருந்தேன். ஏன்னா கண்டிப்பாக அது பொறிக்கன்ற ஒரு நம்பிக்கையில் வச்சுருந்தேன். பார்த்தீங்கன்னா அது வேஸ்ட்டாக தான் போச்சு, பொறிக்கவே இல்லை. கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து பொறிச்ச முட்டையில் பார்த்தீங்கன்னா நம்ம மொத்தமாக போட்டு வச்சுட்டு இருந்தோம். இது பார்த்தீங்கன்னா மொத்தமாக வைக்க முடியாது, மொத்தமாக இருக்க ரொம்ப அதிகமாக இருக்குது, அதெல்லாம் ஃப்ரீயாக இருக்க முடியாது சொல்லிட்டு நம்ம 2 இதை ப்ரூடிங் சிறப்பாக செட் பண்ணிட்டோம். நான் வந்து இந்த சைடில் 10 அந்த சைடில் 11 போட்டேன். நீ 23 தானே சொன்ன, இப்போ 21 தானே சொல்கிறேன் நீங்கள் கேட்டிங்கன்னா 2 பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தண்ணியில் வந்து ஒன்று இறந்துருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா பிறந்துட்டு நம்ம ப்ரூடிங்கில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒன்று இறந்துருக்கும். மொத்தமாக பார்த்தீங்கன்னா 21 இருக்குது. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி போரிச்ச இன்குபேட்டரில் போரிச்ச குட்டிங்க இவங்களும் அந்த 1 தான் இப்போ வந்து 1 கூட ஒன்று கம்ப்ளீட் ஆகலை. நீங்கள் பொறிச்ச கோழி குஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா 2 எந்த ஒரு தீவனம் நீங்கள் எதுவுமே குடிக்க வேணாம், ஃபுட்டில் நீங்கள் எதுவுமே போட வேணாம். நீங்கள் வந்து ஜீரகம் தண்ணி அப்படின்னா வெள்ளம் தண்ணி கருப்பட்டி தண்ணி இது 2 வந்து ரொம்ப மெயினானது. கண்டிப்பாக இது நீங்கள் வந்து ஒரு 2 வைங்க. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா போட போகிற தீனி வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி தீனியாக தான் இருக்கணும். நீங்கள் வந்து இந்த கோழி குஞ்சு தீனிக்கு போகிறதுன்னு கேட்டாலே அவங்களே தருவாங்க. நல்லா வந்து நொய்யாக வந்து உடச்சிருக்கும். நீங்கள் வந்து வீட்டிலேருந்து அரிசி அந்த மாதிரிலாம் போட்டிங்கன்னா கண்டிப்பாக வளராது. நீங்கள் கம்பெனி தீனி கண்டிப்பாக நீங்கள் வந்து 1 போட்டே ஆகணும். இன்குபேட்டர் செய்யத்தெல்லாம் மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அதுக்கு ஒரு வீடியோ ரெடி பண்ணி போடுறேன். ஓகே ஸ்குவாட், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். பாய் பாய்.